நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா ராகுலை 19ஆம் தேதி டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. 5,000 கோடி ரூபாய் சொத்துக்களை கொண்ட நேஷனல் ஹெரால்டு ஆங்கில இதழை சோனியா ராகுலுக்கு சொந்தமான யங் இண்டியா நிறுவனம் வாங்கியதில் மோசடி மற்றும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் டிசம்பர் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக சோனியா ராகுலுக்கு உத்தரவிட்டிருந்தது. தங்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்யக்கோரி நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரியும் சோனியா ராகுல் தாக்கல் செய்த மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் திங்களன்று தள்ளுபடி செய்தது. இதனால் நெருக்கடிக்கு ஆளான சோனியா ராகுல் சார்பில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ராகுல் புதுச்சேரியில் மழை பாதித்த பகுதிகளை பார்வையிட சென்றுள்ளதாகவும் சோனியா பார்லிமெண்ட் பணிகளில் மும்மரமாக இருப்பதாகவும் அவர்களது சார்பில் ஆஜரான காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் மானு சிங்வி தெரிவித்தார். இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் சிங்வி கூறியதை ஏற்ற நீதிபதி டிசம்பர் 19ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். அன்றைய தினம் இருவரும் கண்டிப்பாக ஆஜராகவும் நீதிபதி உத்தரவிட்டார். We made it clear, I made it clear to the honorable magistrate today that each accused is extremely keen, ready and willing. I repeat, keen, ready and willing to appear before the magistrate court at the earliest possible date. This is our statement, not the complainants and not the court. We said so in the beginning. The court saw the papers, therefore we were only seeking exemption for today since there was no time to study the judgment and it came yesterday and parliament session is on, etc. But on Saturday, the 19th of December, at our request, the earliest possible date was given. All the accused, barring one who is in USA, will be certainly present at 3 p.m. on 19th.